இதோ வடபழநி ஆண்டவர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்திற்காக மகிழ்ச்சியுடன் நம் வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் நம் சொந்த பந்த அனைவரும் வருவது வழக்கம். அதுபோன்று சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தில் இதோ கருட தரிசனத்தை பார்த்துவிட்டு அற்புதமாக கும்பாபிஷேகத்தில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 4 கருட தரிசனத்தை நாம் கண்டுகொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே விநாயகர், முருகப்பெருமான், சிவன், பார்வதி என்ற அற்புதமான சந்நிதி இருப்பதை நாம் அறிந்திருப்போம். அதுபோன்று 4 கருட தரிசனத்தை இப்பொழுது கண்டோம். இதோ அந்த கும்பாபிஷேகத்திற்காக தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான கலசத்திற்கு, இந்த கலசத்தில் தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து இதற்கு ஸ்தூபி என்று சொல்வார்கள். ஸ்தூபி என்றால் கீழே இருக்கக்கூடிய விக்கிரகத்திலிருந்து நேராக மேலே இருக்கக்கூடிய கலசத்திற்கு ஸ்தூபி கலசம் என்று பெயர். சிவன், பார்வதி, முருகன், விநாயகப் பெருமானின் அற்புத தரிசனத்தை கருடன் மூலமாக நாம் காண்கிறோம். ஆம், இந்த பிரபஞ்சமே இறைவனால் உருவாக்கப்பட்டது. இதோ இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தை காண்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா, வீரவேல் முருகனுக்கரகரோகரா, சக்திவேல் முருகனுக்கரகரோகரா, வடபழநி ஆண்டவருக்கரகரோகரா என்ற கும்பாபிஷேக தீர்த்தத்தை 5 நாட்களும் 5 சமயங்களும் செய்த அற்புதமான அந்த மந்திரத்தின் மூலமாக உரு ஏற்றிய அந்த கலசத்தை வைத்து அந்த கலசத்திற்கு அற்புதமான அபிஷேகத்தை செய்கிறோம். கங்கேச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி இதுபோன்ற புண்ணிய நதியில் இருந்து எடுத்து வரப்பட்ட அல்லது மந்திரத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட அற்புதமான தீர்த்தத்தின் மூலமாக கும்பாபிஷேகம் செய்கிறோம். எப்பொழுது ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்கிறார்களோ, எப்போ அந்த இறைவனுக்கு ஸ்தாபனம் செய்கிறார்களோ, அவர் இன்னும் 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 பல மடங்கு சக்தியூட்டி இந்த பக்தர்களுக்காக காட்சிக்கு தயாராகிறார். பக்தர்களின் குறையை தீர்க்கிறார். இந்த அற்புதமான தரிசனத்தை இதோ கண்டோம். நாம் குருவின் அனுக்கிரகத்துடன் அந்த மஞ்சள் நிற ஆடையை, அற்புதமாக கலசத்தில் இருந்த ஆடையை கோபுரத்திற்கு அழகாக அதை சமர்ப்பித்து கலசலங்காரம் என்று சொல்வார்கள், அந்த அலங்காரம் செய்து இதோ அற்புதமான கும்ப அபிஷேகத்தை பார்த்தோம். இறைவனுக்கு புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி வஸ்திரம் சமர்ப்பயாமி பாதையேன பூஜையாமி, இப்படி பல மந்திரங்களை சொல்லி கந்தான் சமர்ப்பயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கலசத்திற்கு ஆவாகனம் செய்து பூஜை செய்து அர்ச்சனை செய்து அந்த தீர்த்தத்தை கீழே இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு புரோக்ஷித்து தெளித்து இதோ இந்த வடபழநி ஆண்டவர் திருக்கோவில் அந்த தீர்த்தத்தை என் மேல் தெளித்து விட்டார்கள். நான் சுத்திகரிக்கப்பட்டேன். இறைவனின் அந்த மந்திரத்தை சொன்ன அற்புதமான 5 கால வேதிகையை கொண்டு யாகம் செய்து அந்த கலசமே விசேஷம். அந்த கலசத்தை எடுத்து கொண்டு வந்து பிரதான ராஜகோபுரத்தில் இருக்கும் கலசத்திற்கு அற்புதமாக பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை நம்முள் தெளிக்கும் பொழுது என்ன வரம் கிடைத்ததோ, அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நமக்கும் அந்த வரம் கிடைத்து விட்டது. ஏனென்றால் இல்லத்தில் இருந்தபடியே வடபழநி ஆண்டவர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை காணும் வரத்தை பெற்றுவிட்டோம். எப்பொழுதும் காலையில் எழுந்தவுடன் இரவு உறங்கும் பொழுது வரை முருகா 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 என்ற நாமத்தை சொல்லும் பக்தர்கள் ஏராளம். சதாகாலம் முருகநாமம், கந்தன் நாமம், வேலவன் நாமம், அப்பேற்பட்ட அந்த வேலவனுக்கு வடபழநி ஆண்டவர் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள், ஆகம மந்திரங்களுடன், தேவார திருவாசக திருப்புகழ் மந்திரங்களுடன், வெகு விமர்சையாக வாத்தியங்களுடன் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை இல்லத்தில் இருந்தபடி நாம் முருகா முருகா என்ற நாமத்துடன் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ அந்த கலசத்திற்கு பிரதான தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தீப ஆராதனை அற்புதமாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜோதியின் வடிவமாக இருக்கக்கூடிய எம்பிரானை, ஜோதியின் ரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கலச கோபுர தரிசன கோடி புண்ணியத்துடன் கும்பாபிஷேக தரிசனத்தை நாம் கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று பிரார்த்தனை செய்து பக்தர்கள், அந்த பக்தர்களின் பிரார்த்தனையாக அர்ச்சகர் பெருமக்கள் அந்த கோபுரத்தில் விசேஷ ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கின்றனர்.